இது முபாஹால வச்சா அடுத்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா சாபம் போடுறாங்க. அது துவா தானே, அதை விளங்கிக்கொள்ளணும். அப்போ பத்வா செஞ்சால் கடும் விளைவு இருக்கிறது, அது அல்ல விடவே மாட்டான். நீங்கள் யாருக்கு எந்த அணியாக செஞ்சால் அவ்வளோ இபாதத்து வீணாக போயிடுது. எதுக்கு துணி இஸ்லாத்தில் இருக்கிறோம்? மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தான். மறுமையில் வெற்றி பெறுவதை நாசமாக்கக்கூடிய இது ஒன்று தான். மற்ற எல்லாம் அவன் சம்மந்தப்பட்டது, அவன் ரஹ்மான். எல்லாத்தையும் என்னுடைய கோபத்தை விட என்னுடைய கருணை மிஞ்சி விட்டதுங்கிறான், எதையும் மன்னிச்சிருவான். அல்லாஹ் நாடினால் சிறுக்கை சிறுக்கையும் சாவுற நேரத்தில் முன்னாடி தவிர அதையும் மன்னிச்சிடுறான். ஆனால் நீ எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி இதை மன்னிக்க மாட்டான். மனிதனுக்கு தப்பு செய்யாமல் வாழ்வது மட்டும்தான் மறுமையில் வெற்றி தரும். மனிதனுக்கு எந்த மனுஷனுக்கு அநியாயம் செய்யாமல், எவன் காசையும் பறிக்காமல், எவனுக்கு மோசடி செய்யாமல், எவன் மீதும் பழி சுமத்தாமல், எவனுடைய மனத்தை வாங்காமல் நீ வாழ்ந்தால் மட்டும்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். இதை ஒரு அடிப்படை விஷயம். அப்போ துவாவுக்கு ஒருத்த மன நொந்து போய் ஒரு விஷயத்தை கேட்டான்னு வைங்க, அவன் என்ன நம்பணும்? அது சும்மா கேட்கணும், அவன் ஆபாரம் நம்பக்கூடாது. நான் எதனால் கேட்க சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அநீதி இழைத்தால் உனக்கு நியாயம் தரக்கூடிய இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவங்ககிட்ட முறையீடு, முறையிட்டால் உனக்கு நீதி வழங்குவான். அதுக்காக தான் ரசூலை காட்டுத்தர்றாங்க. அதன் அடிப்படையில் ஒருவன் பாதிக்கப்பட்டவன் துவா செஞ்சான்னு சொன்னால் அவன் செஞ்சிருப்பனால ஒன்று ஆகாதுங்க, ஆகிறதுல ஆகும், ஆகிறது தௌபா செஞ்சுக்கிறோங்க. இப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் ஹசரத் துன்யா உள்ள ஆகிறா, துன்யாவுலேயே நஷ்டவாளியாகி ஆகிறதில் நஷ்டவாளி ஆயிடுவீர்கள் என்று செய்யணும். அதை விளங்கிக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து சும்மா சும்மா சபிக்கிறது, அவதூறு சொல்கிறது ஒன்று. சபிக்கிறேன்னு அர்த்தம், நான் ஒரு அணியாயும் உங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டேன், சும்மாச்சு போட்டு யாரெல்லாம் இவனை நாசமாக்கு, யாரெல்லாம் இஸ்மாயில் அழிச்சிரு, யாரெல்லாம் குடும்பத்தை நாசமாக்கிறேங்கிற மேடை போட்டு ஒருத்தன் பேசுகிறான், அல்ல சும்மா சொல்கிறான், அல்ல யாரில் என்னையும் நாசமாக்குங்கிறான் ஒரு ரீசனும் இல்லாமல். அப்போ இப்படி நாசமாக்குன்னு சொன்னால் அது விளையாட்டாக இறைவன் எடுத்துக்கொள்வானா, அது கோவப்படுவானா, அதுக்கு ஏதாவது விளைவு ஏற்படுமா என்று கேட்டேன். இது நான் சொல்கிறது மூணாவது விஷயம். அதாவது முபாஹலா என்றால் என்னென்னு தனியாக விளைவிக்கிறங்க, பத்வா என்றால் எனக்கு அநியாயம் செய்யப்பட்டு அதற்காக எல்லா இடத்துல கையேந்துவது. இன்னொன்று என்ன செய்யணும், சும்மா லானத் செய்வது, சும்மா போட்டு என்ன செய்யறது, ஒருத்தன் மீது எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் காரணத்தோடு இருந்தால் தான் பத்வாவில் சேர்ந்துடுமே. ஒரு குற்றம் அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லாமல் எனக்கு பிடிக்கல ஒருத்தனுக்கு, அதுக்கான யாரெல்லாம் நாசமாக்கு, அழிச்சிரு, இதோட கொண்டு விடு அப்படின்னு கேட்குறாங்க. இவன் கொரோனா வந்து சாவட்டும், எனக்கு நோய் வந்துச்சுன்னா என்ன செய்யறது, கொரோனாவில் இவன் சாவட்டும்ங்கிறான். நீ கொரோனா செய்யணும், உனக்கு எனக்கு என்ன இருக்குது, நான் கொரோனா சாப்பிட்டுன்னு சொல்ல, நீ யார் இது இறைவன்ட்ட, நீ இந்த பத்வா சரி இதுக்கு என்ன ரிசல்ட்டு அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன மார்க்கம் சொல்லுது என்று கேட்டிங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும் பொழுது அவர் ஒட்டகத்தில் போயிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒட்டகம் சரியாக ஒத்துழைக்கலை. ஒரு ஆளுக்கு பயணத்தில் போகிறாங்க, ஒரு ஆளுடைய ஒட்டகம் வந்து இடக்க முடக்கு பண்ணுது. அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஷ லானக்கல்லா, சி நாசமாக பல்ல அவனை நாசமாகட்டும்ன்றார். ஒட்டகத்தை சபிச்சிடுறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சத்தம் வழங்கிருச்சு. நாசமாக போன்ற வார்த்தையை கேட்டவுடனே, ஒட்டகத்தான் சபிக்கிறார், மனுஷன்லாம் சபிக்கலை, அது இடக்க முடக்கு பண்ணுமே நம்மளை நாசமாக பண்ண சொல்ல மாட்டோமா, அதுக்கு அது அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் மார்க்கத்தை சொல்லக்கூடாது. அப்போ மண் ஹாதல் லாயின் பயிரகு, யாருப்போ அந்த ஒட்டகத்தை சபிச்சது யாருப்பாங்கிறாங்க, நான் தான் ரசூல்லாங்கிறாங்க. அப்போ ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, நீ ஒட்டகம் சபிச்சிட்டே இல்லை, சாபம் இறங்கி போச்சு, இப்போ அந்த ஒட்டகத்தை விட்டு நடந்து வந்துட்டாங்க. இன்சிலானு இறங்கு ஒட்டகத்தை விட்டு, ஃபொலா தசகப்பனா பி மல்வோனின், சபிக்கப்பட்டதை கொண்டுட்டு எங்களோட வராது. எதுக்கு நீ சாபத்தை கட்டியோ இறங்கும்னு தான் அர்த்தம். வகியாக இருக்க போய் இறங்குனது தெரிஞ்சு போச்சு, வகி இல்லாட்டி இறங்க வாய்ப்பு இருக்குது. ரசூல்லாவுக்கு சொன்னது காரணம் என்னென்னு கேட்டால், வகி இருக்குது, லானத்துன்னு சொன்னால் என்னமோ வரப்போகுது, இவன் கேட்டதில் அவன் கபூல் செஞ்சிட்டான், அதை கூட்டிகிட்டு வராதே, நீ லானத்தை செஞ்சிட்ட, அது கூட வந்தால் அதுக்கு வர லானத்தை நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும், அந்த ஒட்டகத்தை விட்டுடுறாங்க. அதுக்காக நீங்கள் விட்டு போன அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால், வகி ரசூல்லாவுக்கு அந்த லானத்தை செஞ்சால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையாங்கிறது தெரிய போய் இதை சொல்கிறாங்க. அப்போ ஃபுல்லா தசகப்பனா அப்படி மல்வோனின், லானத்து செய்யப்பட்ட சபிக்கப்பட்டதோடு என்னை கூட்டிகிட்டு வராதே சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாத்ததுவும் அதை அம்புசிக்கும், உங்களுக்கு எதிராக துவா செஞ்சிடாதீங்க, ஒலா ததுவால் அவுளாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் துவா செஞ்சிடாதீங்க, ஒலா ததுவால் அம்பாளிக்கும், உங்களுடைய செல்வங்களுக்கு எதிராக நீங்கள், உங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் இருக்குல்ல இது தொலைஞ்சு போட்டு இந்த வண்டி நசமாக போகிற வண்டி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எதிராக துவா செஞ்சிடுறீங்க. அப்படி செஞ்சால் அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா துவாஃபிக்கு மினல்லாஹி சாத்தன் யுஸாலிஃபிஹாதாவும், ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் எது கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் இது அமைந்து விட்டது என்று சொன்னால் இப்போ எஸ்தஜி புலக்கும், அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான், ஒரு நேரம் இருக்கிறது, அல்லாஹ் ஏற்றுக்கு, அது உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவர் ஒரு நேரத்தை இங்கே வாட்டி நாசமாக போன்னு பிள்ளையை திட்டுறீங்க, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருந்தால்
நீங்கள் கேட்ட துவாவுனால உன் பிள்ளை நாசமாக போயிடுவான். நீ தான் என் பிள்ளைய நாசமாக்கிட்டு கேட்ட நாசமாக்கு என்னை அழிச்சிரு என் பிள்ளை அழிச்சிருன்னு கேட்குற. அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருந்தால் ஏற்றுக்கொண்டுருவான். எல்லாரும் வரும்னு சொல்லிடக்கூடாது. சபிச்சவனுக்கெல்லாம் வரும்னு சொல்ல இயலாது. உங்களுக்கு எதிராக உங்கள் பிள்ளைக்கு எதிராக அதாவது நடந்து கொண்டு இருக்கிறது. என்னை நாசமாக்கு என் பிள்ளையை நாசமாக்குன்னு சொல்கிறீங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருந்தால் முடிஞ்சு வச்சுக்காத, நீங்கள் தான் கேட்டு ஏற்றுக்கிட்டான்ல அப்படி வந்துடும். அப்போ ரசூல் சல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒட்டகத்தை சபித்தவனுக்கு ரசூல் சல்லா ஆலயசெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, சாபம் இறங்கிருச்சுன்றாங்க. அப்போ சாபம்னா ஒன்றுமில்லை நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்குது 304. அது என்னென்னு கேட்டால், பெண்கள் நான் சொன்னல முதல்ல பெருநாள் தொழுகையில் தர்மம் செய்ய சொல்லி பயான் பண்ணுவாங்க, ஆண்களுக்கு மட்டும் கேட்கும் பெண்களுக்கு கேட்காது. அந்த ஹதீஸில் 304வது ஹதீஸ், பெண்கள்கிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னா, நான் தர்மம் செய்யுங்க, நரகத்தில் உங்களை தான் ஜாஸ்தியாக நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன் எங்களையும் ஜாஸ்தியாக நரகத்தில் பார்க்கணும், ஆம்பளையும் பொம்பளையும் சமமாக பார்க்க வேண்டியதானே, நல்லவங்க கேட்டால் ரெண்டுலேயும் சமமாக தானே இருப்பாங்க அப்படின்ற கருத்தில் அவங்க ஏன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, துக்கு சீர்னல்லானே, ரொம்ப சபிக்கிறீங்க பெண்களாகிய நீங்கள் என்ன செய்கிறீங்க, எதுக்கெடுத்தால் நாசமாக போ, இப்பொழுது பெத்த பிள்ளையை கூட கழிச்சல போ கொள்ளையில் போன்றுருவாங்க, சபிக்கிறீங்க. அப்போது தக்ஃபுர்னு லசீர, கணவனுக்கு நன்றி கேட்டு நடக்கிறீங்க. இந்த ரெண்டு காரணத்தினால நரகத்தில் நீங்கள் கூடுதலாக இருக்கிறீங்க, ஆண்கள்கிட்ட இது இருக்காதுங்கிறாங்க. ஆனால் அந்த பெண்கள்ட்ட இருக்கிற தன்மை ஆண்கள்கிட்ட சிலர்கிட்ட இருக்கிறது, எதுக்கெடுத்தாலும் சாபம், சாபத்துக்குன்னு குத்தகம் எடுத்த மாதிரி அவன் ஜாபம் போட்டேன் நாசம் போட்டோம் இவன் நாசமாக போட்டோம் அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா ரசூலில் பார்க்குறாங்க. நரகத்தில் அதிகமாக கொண்டு போய் சேர்க்குற விஷயம் எதுன்னு கேட்டால் சாபிக்கிறது, அவன் நாசமாப்போம் இவன் நாசமாப்போன்னு கேட்குறது இருக்க. இது நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருக்கிற காரணம். அப்போ நீங்கள் ஆம்பளைட்டு இருந்தால் அதுவும் காரணம் தான். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் எவனை பார்த்தாலும் சாபம் போடுறது, இதையே ஒரு தலைப்பாக்கி தெரியுறாங்க சாபம் போடுறதையே. அப்போ இதெல்லாம் எங்கே வச்சுக்கணும்னு கேட்டால் நரகத்தை கொண்டே சேர்த்துரும். அப்போ 304வது ஹதீஸில் இருக்குது, சாபம் போடக்கூடாது, யாரையும் சாபம் போடக்கூடாது தேவையில்லாமல். உனக்கு அநியாயம் பண்ணால் செய், உனக்கு அநியாயம் பண்ணால் சாப்பா என்ன துவா செய், யாரெல்லாம் அந்த அநியாயக்காரனுக்கு நீ நியாயம் வழங்குறீங்க, உனக்கு பஞ்சாயத்து இல்லை, உனக்கு அவனுக்கு கொடுக்கல் வாங்கல் இல்லை, உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு சாபம் கேட்குற, என் கொள்கை ஒன்று உங்கள் கொள்கை ஒன்று, அதுக்கு ஏன் சபிக்கணும், என் காசை எடுத்துக்கிட்டால் சபிக்கலாம், எனக்கு அணிதல் தான் சபிக்கலாம், கொள்கையில் மாறுபட்டுருக்குறோம், உன் கட்சி வேறு என் கட்சி வேறு, அதுக்காக சபிக்கிறதா? அப்போ கட்சி மாறி இருக்கிறது, கொள்கை மாறி இருக்கிறது, உன் நிலைப்பாட்டுக்கு என் நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் சபிக்க முடியாது. உனக்கு அவன் என்ன செஞ்சான் பர்சனலாக, உனக்கு தனிப்பட்ட முறையில் உனக்கு என்ன செஞ்சான் அதை சொல்லி கேளு, அது சாபத்தில் வராது, பத்வாவில் வழியாந்துடும். அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, இன்ன லானீன, இந்த சாபம் அதிக சபிக்கக்கூடியவர்கள் லாயக்கூனுன சுகதா, அவர்கள் சாட்சியாளர்களாக மாட்டார்கள். சாட்சி கூப்பிடும்போது கூட அவனாசமாக எப்படி சொல்கிறாங்க, அவன் கூப்பிடக்கூடாது, சாட்சிக்கு உள்ள தகுதி என்னது, லாயக்கூனுன சுகதா, அவர்கள் சாட்சியாளர்கள் ஆக மாட்டார்கள், ஒலா சுஃபா யோமல் கியாமா, கேமனாலில் பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் ஆக மாட்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லா சொல்கிறாங்க. அந்த சுகதா ஆக மாட்டார்கள் என்பதும் கேமத்து நாளைக்கு என்று அர்த்தம் வர்ற மாதிரி அந்த அதிக அர்த்தம் செய்யலாம். கேமனாலில் சாட்சியாக மாட்டார்கள் வைக்கலாம், அல்ல துன்யாவில் சாட்சியாக மாட்டார்கள் அர்த்தம், ரெண்டு விதமாக அர்த்தம் செய்கிற மாதிரி இருக்கிறது. எது எடுத்துக்கொண்டாலும் இது நல்ல செய்யலாம். கேமனாலில் எத்தனை பேருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பாடெல்லாம் கொடுப்பான், அந்த நம்ம குடும்பத்தில் தப்பு செஞ்ச எல்லாம் பார்த்து செய்யின்னு கேட்குறதுக்கு கொடுப்பான். இதை வந்து பிடிக்கிறான் நல்லா, யாருக்கு சபிச்சு போகத்தான ஆளை சபிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள், அவன்கிட்ட நல்லா பிடிங்கிறான். அதே மாதிரி இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இன்ன லா எம்பகையில் சித்தியக்கின், சித்திக்கு உண்மையாளராக இருக்கார்ன்னு வைங்க, அவர் வந்து ஐயக்குன்னு லா ஆனன், அவர் லானத்து செய்வராக இருக்க மாட்டார், உண்மையாளர் எவராக இருந்தாலும் சபிக்கிறவராக இருக்க மாட்டார். ரொம்ப சபித்தா பொய்யன் அர்த்தம், அவநாசமாக இவநாசமாக இவநாசமாக்குன்னா என்ன வாயிறேன், பொய் ஆள் பொய் சொல்கிறான், இவன் பொய் சொல்கிறவன் தான் ரொம்ப சபிப்பான், உண்மையாளனை இருக்க மாட்டான். லா எம்பகையில் சித்தியக்கின், உண்மை சொல்கிறவனுக்கு தகாது, ஐயக்குன லானன், லானத்து செய்கிறவனாக இருப்பது சபிப்பவனாக இருப்பது தகாதுன்ற சொல்லா சொல்கிறாங்க. அப்போ என்ன விளைக்கிறேன், இந்த லானத்து செய்தல் என்பது பாதிப்பை ஏற்படுத்தும். இது மூணாவது லானத்துங்கிறது, முபாகலா வேற பத்வா வேற, மூணாவது வந்து லானத்து செய்கிறதுன்னு என்ன, சும்மா காரணம் இல்லாமல் அவநாசமாக்கு இவநாசமாக்குன்னு என்ன செய்கிறது சொல்கிறது, இதுக்கு என்ன விளைவு ஏற்படும், துன்யாவிலே ஆகிறதில்லையா என்று கேட்டால், அல்லா நாடினால் ஆகிரத்திலும் ஏற்படலாம், அல்லா நாடினால் துன்யாவிலும் ஏற்படலாம். ஆகிரத்தில் தான் சொல்வதும் மறைவான விஷயத்துக்கு சொந்தம் கொண்டாடுவது, துன்யாவில் தான் ஏற்படும் சொன்னாலும் சொந்தம் கொண்டாடுவது. ஏன்னு கேட்டால் அந்த லானத்தை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆனில் வந்து துன்யாவிலும் லானத்துடைய பாதிப்பு ஏற்படும்னு வசனங்கள் இருக்கிறது. 28-42 வசனத்தில் அத்துபாகனாகும் ஃபி ஹாதிஹி துன்யா லானத்தன்,
இந்த துன்யாவிலே அவங்களுக்கு லானத்தை தொடரச் செய்தோம், ஓ யோமல் கியாமத்தி கியாம நாளில் இழிந்தவர்களாக இருப்பார்கள்ங்கிறான். அப்போ லானத்து என்பது ஆகரத்துக்கு மட்டும் உள்ளது கிடையாது, துன்யாவிலே லானத்தை செஞ்சுருக்கிறோம், ஆகரத்துலேயும் கெட்டவனாக இருப்பான்ட்டு யாரை சொல்கிறான், ஃபிரவுனுடைய கூட்டத்தாரை பற்றி சொல்லும் பொழுது துன்யாவில் அவனுக்கு லானத்து இறங்குச்சு, அதனால் மூழ்கு அடிக்கப்பட்டு செத்தான். அவன் மூழ்கு அடிக்கப்பட்டு செத்தது வந்து லானத்தின் காரணத்தினால தான். ஏன்னா மூசா நபி துவா செய்வாங்க, அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு இஸ்ரேல் மக்களுக்கு செஞ்ச கொடுமைக்கெல்லாம் சேர்த்து இறைவா இவங்களை பண்ணும் பெரிய துவா ஒன்று செய்வாங்க. அப்போ லானத்துக்கு ஆளானதுனால அதுக்கு ரிசல்ட் எங்கே கொடுத்தான்ல, துன்யாவில் கொடுத்தான். அதோட முடிஞ்சு சண்டை இல்லை ஆகரத்தில் இருக்குது. அப்போ துன்யாவில் வந்து லானத்துங்கிற டாபிக் இல்லைன்னீங்கன்னா ஃபிரவுனுக்கு ஏற்பட்ட அழிவை வந்து லானத்துன்னு தான் நல்லா சொல்கிறான். துன்யாவில் லானத்திற்கு 28-42 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஆது கூட்டம் இருக்க இல்லையா, ஆது கூட்டம் அழிக்கப்பட்டாங்க. அழிக்கப்பட்டது அங்கே அந்த ஹூத் நபிக்கு அவங்க செஞ்ச அநியாயத்தினால மறுமையில் தண்டிக்கப்படுவாங்க, அது வேறு விஷயம். துன்யாவில் அழிக்கப்பட்டாங்களே அதனால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஓ உத்துபி ஊஃபி ஹாதிஹி துன்யா லானத்தன், இந்த துன்யாவிலே லானத்துக்குரிய ஆனார்கள். ஓ யவமல் கியாமா, கியாமனாலே ஆனார்கள் அல்லாஹ் சொல்கிறான். துன்யாவில் லானத்துக்குரிய எப்படி ஆனாங்க, அழிக்கப்பட்டாங்கல்ல டோட்டலாகவே, ஊரை அழிச்சுட்டாங்களே, அந்த ஊரையும் அழித்தது வந்து எதனுடைய விளைவு, லானத்தின் விளைவு. நீங்கள் என்ன செய்ய, லானத்து செய்தால் ஆகரத்துலாம் உலகத்தை ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறீங்க. உலகத்திலேயும் நடக்கவும் செய்யும், நடக்காமல் இருக்கும். அமித்ஷாவுக்கு வந்துச்சா, வரவும் செய்யும், வந்தும் இருக்கும் சொல்லாமல் இருப்பாங்க. நாளைக்கு வரலாம், வராமையும் போயிடலாம். அப்படி அடித்தே சொல்லக்கூடாது, நம்ம சொல்லவே இல்லை நம்முடைய எந்த ஒரு பதிவுலையும் எந்த ஒரு உரையிலையும் நடந்தே தீரும்னு சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதையே விளங்காத மாதிரி மாற்றி விட்றாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், ஆது கூட்டத்தாருக்கு ஏற்பட்ட இழிவு தண்டனை எல்லாம் துன்யாவில் அவர்களுக்கு கொடுத்த லானத்து கேமனால் இருக்கிறதுன்னு நல்லா சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து ஃபிரவுனும் சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்த எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அந்த சனிக்கிழமை மீன் பிடிச்சாங்கல்ல ஒரு கூட்டத்தார்கள், அவங்கள வந்து குரங்குகளெல்லாம் மாற்றினான்ல, மீன் பிடிக்க வேண்டாம்னு சொல்ல நேரத்தில் அதை கட்டளையை மீறி மீன் பிடிச்சாங்க. அவங்க வந்து அதை குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க. இதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது இவர்களை இந்த ஊத்து வேதம் கொடுக்கப்பட்டவர்களேன்னு கூப்பிட்டு எல்லாம் சொன்னால், உங்களை லானத்து செய்வோம், எந்த மாதிரி லானத்து செய்வோம் என்றால், கமால் அண்ணா அசாபு சபத்தி, இந்த சனிக்கிழமை மீன் பிடித்தாங்களே அவங்கள லானத்து செஞ்சோமே அந்த மாதிரி உனக்கு லானத்து செய்வோங்க. நல்லா இந்த லானத்துக்கு என்ன அர்த்தம், சனிக்கிழமை மீன் பிடிச்சவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சான், துன்யாவில் தானே தண்டனையை கொடுத்தான், குரங்குகளாக தானே மாற்றினான். அப்போ குரங்குகளாக மாற்றி எல்லாம் வந்து தண்டனை கொடுத்தானே, அதை என்ன வார்த்தையை போட்டு எல்லாம் சொல்கிறான்னா, லானத்து சாபி சபிக்கப்பட்டார்கள். அப்போ சாபத்தினுடைய விளைவு எங்கேயும் வரேன், துன்யாவில் மறுமையில் தான் அப்படி கிடையாது, மறுமையிலையும் வரலாம். ஆகிறது ஏற்றுக்கொண்டானே ஆனால் நான் ஒரு சாபம் போடுறேன், உண்மையாகவே இருந்து எல்லாம் ஏற்றுக்கிட்டானே என்று சொன்னால் என்னவாயிரேன், அதுக்குரிய ரிசல்ட் எல்லாம் வந்து துன்யாவிலையும் கொடுப்பான் மறுமையிலும் கொடுப்பான். அதே மாதிரி வந்து இது எத்தனையில் இருக்குது, 4:47 இருக்குது, 5:60 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதாவது வேதமுடையவர்களேன்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மகா கெட்டவன் யார் தெரியுமா, மண் லானஹுல்லா, யாரை அல்லாஹ் சபித்தானோ, ஓ வலிப அலேஹி, யார் மீது கோபப்பட்டானோ, ஓ ஜாலமின் ஹுமல் கிரதத்தவுல் ஹனாசீர், யாரிடமிருந்து பன்றி குரங்குகளை எல்லாம் உண்டாக்கினானோ அவன் தான் மகா கெட்டவன் சொல்லும் பொழுது, லானத்துக்கு உள்ளானவன் யார் என்பதற்கு எல்லாம் என்ன அடையாளத்தை காட்டுறான், பன்றிகளாக குரங்குகளாக மாற்றப்பட்டதை அடையாளமாக காட்டுகிறான். அப்போ உலகத்தில் விளைவு ஏற்படுது 5:60 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ஒரு பெண்கள் மீது ஒருத்தன் பழி அவதூறு சொல்கிறான்னு வைங்க, அவங்கள பற்றி சொல்லும் பொழுது, இன்னல்லது என்ன எருமோனல் மோசனாத்தில் ஹாஃபிலாத்தில் மூமினாத்தி, மூமினான அப்பாவிகளான கற்புடைய பெண்கள் மீது யார் பழி சுமத்துகிறார்களோ அவர்கள் லுழினும் ஃபி துன்யா உள்ளாகிறார், துன்யாவிலேயும் லானம் செய்யப்பட்டார்கள், ஆகிரத்திலும் லானம். இவங்க என்ன செய்கிறாங்க, துன்யா ஆகிரத்தில் தான் பட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு விளைவும் எங்கே தான், அது மறுமையில் தான். துன்யாவில் நீ எவனா சபிச்சிக்க, எவனுங்க அநியாயம் பண்ணிக்க, ஒன்றுமே ஏற்படான்னு பயங்கரமான ஆய்வை வெளியிட்டு இருக்கிறாங்க, அதை போய் பரப்பிட்டு வர இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ரெண்டுலையும் ஏற்படுங்கிறான், லுழினும் ஃபி துன்யாவில் ஆகிறா, துன்யாவிலையும் ஆகிறத்துலேயும் அவங்க சபிக்கப்படுவாங்க. யார் வந்து பெண்கள் மீது பழி சுமத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆகிரத்தில் மட்டும் லானத்து இல்லை, துன்யா இது அல்லவா கொடுக்குற லானத்து, இதை சபிக்க தேவையில்லை. நீங்கள் பழி சொல்லிட்டாலேயே என்னவாயிறேன், துன்யாவிலையும் லானத்தாகி போயிறேன், ஆகிரத்தில் லானத்தாகி போயிடும். 24:23 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்க நம்ம என்ன செய்யுதுன்னு கேட்டால், உலகத்தில் தான் ஒன்று இது மறுமையில் ஒன்று ஏற்படாது, மறுமையில் தான் ஏற்படும், உலகத்தில் ஒன்று ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கிடையாது.
உலகத்தில் உள்ள விளைவு அது எதை உதாரணம் காட்டுறாங்கன்னு கேட்டால், கலிய காவல் விவாதத்துக்கு போனோம், விவாதத்துக்கு போகும்போது வண்டியை வெத்தாகி போய் நமக்கு ஒருத்தர் காயமாயிடுச்சு அப்படி பண்ணி சொல்லி, இது எனக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு, இதுக்கு என்ன காரணம், இது யார் சபிக்காக செஞ்சால், இது ஒரு விவாதம், விவாதத்தில் போய் ஒரு கருத்து சொல்லிட்டு வர்றோம், அதில் நமக்கு இழப்பு ஏற்படும் என்று சொன்னால் அந்த விவாதத்தில் நம்ம செஞ்சது சரியில்லைன்னு வராது. அவனுக்கு ஏற்பட்டாலும் அதை வச்சு தவறுன்னு வராது. சரி தவறை கண்டுபிடிக்கிற ஆதாரங்கள் தான். ஒருத்தன் ஹஜ்ஜிக்கு போனான், போகும்போது செத்து போயிட்டான், ஹஜ்ஜி கெட்டதில் ஆயிருமா? அப்படி ஆகாது. ஒருத்தன் நான் ஒரு தர்காவுக்கு போகிறான் சிறுக்கு வைக்கிறதுக்கு, அந்த அடியில் மூத்தா போயிட்டான், அதனால் கெட்டதில் ஆயிருமா? அதனால் ஆகாது. அது கெட்டதுன்னா இன்னென்ன வசனத்தின் அடிப்படையில் கெட்டது, நல்லது என்றால் இந்தந்த வசனத்தை அப்படி தான் முடிவு செய்யணுமே தவிர, உலகத்தில் ஏற்படுகிற அந்த விளைவுகளை அதெல்லாம் உதாரணம் காட்டுறாங்க. கலிய காவலை உனக்கு சாபமாக போட்டாராச்சு, கலிய காவலை விவாதத்துக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, எல்லாம் இவங்களை அடித்து நாசமாக்கு அப்படின்னு சொல்லி நீ யாருக்கு அநியாயம் பண்ணியா? விவாதம் பண்ணணும், விவாதம் பண்ணிட்டு திரும்பி வரணும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, டிரைவர் தூங்கிட்டான் நெஞ்சிருச்சு, ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. இதை வைத்து கொண்டு சொல்வதாக இருந்தால் நபிமார்களை திணை பேருக்கு நெஞ்சிருக்க பல துன்பங்கள்லாம் நிகழ்ந்திருக்கிறது, இப்படி சொல்லக்கூடாது. சாதாரணமாக சத்தியத்தை சொல்லும் பொழுது வரக்கூடிய துன்பம், அல்லது அசத்தியத்தில் இருக்கும்போதே வரக்கூடிய துன்பம், இந்த விஷயங்களை வைத்து கொண்டு சத்தியம் அசத்தியம்னு தீர்மானிக்கக்கூடாதுன்னு நம்ம தான் சொன்னோம். அந்த ஆர்டிக்கலில் முக்கால்வாசி நம்ம கட்டுரைகளை எடுத்து காப்பி பண்ணி தான் போட்டிருக்கிறாங்க, விளங்குதா? கலியக்காவலை ஆர்டிக்கல் எடுத்து அதில் அதுக்கு இது முடிச்சு போடுறாங்க. எப்படி கலியக்காவலில் ஏற்பட்டுச்சு அதுக்கு சொன்னோமா? கலியக்காவல்னு சாபமாக பண்ணேன், அல்ல யாருக்கு அநியாயமாக பண்ணுனேன், கலியக்கால முகாலை பண்ணி அவனுக்கு ஏற்பட்டுச்சு? இல்லை. அப்போ கலியக்காவலையில் நடந்துட்டு வரும்போது விபத்து ஏற்பட்டது என்று சொன்னால், அது யாருக்காக நான் அநியாயம் பண்ணி இருந்து ஏற்பட்டால் அப்போ நீ வாய்ப்பு இருக்கிறது. கலியக்காவலை வரும்போது நினைச்சது அவங்க எதிரிகளை கூட அடிச்சுட்டு அவன் சொத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு அப்படி நான் வந்தேன்னு வைங்க, அப்போ ஏற்பட்டுச்சுன்னா அவன் கையேந்திருந்தான்னு அதனால இருக்கணும் நினைக்கலாம். நீ ஒரு வாதம் பண்ணிட்டு வந்தால் அவன் ஒரு வாதம் பண்ண முடிஞ்சு வச்சுக்காத, அதோட டாபிக் ஓவர். அதுக்கு பிந்தி நடக்கிற எந்த ஒன்றையும் இதனோடு தொடர்படுத்தக்கூடியது. அதையெல்லாம் போட்டு காட்டி பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி இதே மாதிரி அவதூறு பண்ணிக்கிறேங்க. கலியக்காவலை எப்படி பொருந்தாது அது மாதிரி அவதூறு பண்ணால் ஒன்றும் ஆகாது, அநியாயம் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, எவன் மேலே வேணாலும் பழியை சுமத்துங்க அப்படிங்கிற கருத்து வர்ற மாதிரி இந்த செஞ்ச செயலாம் நியாயப்படுத்துகிற மாதிரி ஆக்கி, அம்புட்டு பேருடைய அமல்களையும் பாத்தியலாக்கி நரகத்தின் கொல்லிக்கட்டைகள் ஆக்குவதற்குரிய வாதங்களைத்தான் அது முழுசும் வைத்திருக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, இருந்தாலும் கொஞ்சம் நேர குறைவின் காரணமாக இந்த அளவோட நிமிஷம் வைத்துக்கொள்வோம். சில மீதி உள்ள கேள்விகளை அடுத்தடுத்த வரம் பார்க்கலாம், அதுக்கடுத்து சில விஷயங்களை வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து முபாகலா சம்பந்தமாக எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த அந்த சிறுவன் மரணத்து சம்பந்தமாக முபாகலா பற்றி நான் சம்மந்தப்படுத்தவே கிடையாது. முபாகலாவில் என்ன சொன்னோம் என்று கேட்டால், அதில் நம்ம எல்லோரும் உண்மை சொல்கிறோம் தான் போனோம், அதில் நம்ம போயிருக்க மாட்டோம். நமக்கு உண்மை நம்ம தெரிகிறது, ஒவ்வொருத்தரையும் கேட்குறோம், என்னங்க கூப்பிட்றாருங்க, நீங்கள் சொல்ற உண்மை தானா எல்லாம், ஆமாம் ஆமாம், எல்லோரும் உண்மைன்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்து முன்பாக நடந்து போச்சு, நடந்தவுடனே உண்மை நினச்சி கொண்டு நம்ம இருக்கிறோம், நாங்கள் பொய் சொல்லலை, பொய் சொல்லியிருந்தால் வந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மெய்யாகவே அவங்க செஞ்சு இருந்தாங்கன்னு சொன்னால் அதில் எந்த பாதிப்பும் நமக்கு வராது, கரெக்டான சாபம் தான் கேட்டிருக்கோம். அதில் வந்து தப்பு செஞ்சு இருந்தார்களேயானால், பொய் சொல்லி இருந்தார்களேயானால் அது அவங்களுக்குமான விஷயம்ட்டு தான் அதில் சொல்லியிருக்கேனே தவிர, இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது பத்வாவை தான் நான் சொல்லியிருக்கிறேன், நல்லா வழங்கிக்கிறேன். அதாவது பத்வாவாக இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கிறது, இதுதான் பாதிப்புன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கிறது. பத்வா எந்த பத்வா செஞ்சாலும் அல்லாஹ் வந்து எனக்கு அணிதிலைக்கப்பட்டிருக்கும் பொழுது அல்லது உங்களுக்கு அணிதிலைக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் கையை எந்த நாள் என்ன செய்ய மாட்டான், வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான். அதனால் முபாகலாவுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் சில பேர் பதிவு போட்டார்கள் முபாகலாவின் விளைவுன்னு சொல்லி, நான் சொன்னாலும் முபாகலாவை சொல்லவே இல்லை. முபாகலாவுடைய விளைவை சொல்லும் பொழுது முபாகலான்னு நடந்தது உண்மை சொல்லியிருந்தால் ஒன்றும் இல்லை, ஏதாவது பொய்யா பத்துவா செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்குமான விஷயம் அப்படின்னு தான் அதில் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன விஷயமே என்னென்னு கேட்டால், பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாதிக்கப்பட்ட வகையில் ஏதாவது செஞ்சுருந்தார்களே ஆனால் அதற்கு ஒரு விளைவு இருக்கிறது, இதுதான் சொல்ல இயலாது, இருக்கிறது. அதை என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தரும் மனசில் வச்சு இருந்தால் நம்ம யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம். எனக்கு இப்போ நானே இருக்கிறேன், எனக்கு என்னுடைய வயசுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஏற்படுச்சுன்னு வைங்களேன், கொரோனாவில் வந்து வண்டி இழுக்காது போயிட்டால் அது காரணம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் நான் யாருக்கு அநியாயம் செய்யலையே, அப்படி ஏதாவது கிளைம் பண்ணியிருக்காங்களா, யாருக்காக மோசடி பண்ணியிருக்கிறேன்னா, யாருக்கா பத்துவா நான் செஞ்சுருக்கிறேன்னா இல்லை. அப்படி இருக்கையில் அப்படி எல்லாருக்கும் சொல்ல வந்து இவ்வளோ பேர் மூத்தா போயிருக்கிறாங்க. இந்த கொரோனாவுடைய இந்த ஒரு ரெண்டு வாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ மக்கள் மூத்தா போயிருக்கிறாங்க. அதுக்கெலாம் யாராவது சொன்னாங்களா இவர் மூத்துக்கு தான் காரணம், அந்த மூத்துக்கு அவங்க சும்மா மூத்தா போயிட்டாங்க, அது அல்லாஹ் கொடுத்த ஒரு மூத்து,
அவங்க இவர் கனியாக செஞ்சாங்க அவர் கனியாக செஞ்சாங்கன்னு சொல்லி எந்த ஒரு புகாருக்கும் ஆளாகவில்லை. யாரும் பாதிக்கப்பட்டு புகார் செஞ்சதாக நமக்கு வரவே இல்லை. இவர்களில் யாராவது ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சு இருந்து நமக்கு தெரியாமல் அவன் பத்வா செஞ்சு இருந்து அந்த நேரத்தில் இப்படி நடந்திருக்குமே ஆனால் அவர் நினைக்கலாம் ஒருவேளை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் போல இருக்குது, நம்ம அல்லாட்ட துவா செஞ்சிட்டோம், அது உலகத்துக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர அடித்து சொல்வதை கூடாதுன்னு நம்மளும் சொல்லுகிறோம். அதே நேரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒன்றும் வராதுங்கிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் வரவும் செய்யலாம் வராமையும் போகலாம், துன்யாவுலையும் கொடுக்கலாம் ஆனால் கொடுக்காமல் இருக்க மாட்டான்ல. துன்யாவில் கொடுக்குறன்னா நிச்சயம் ஆகிறத்தில் உண்டு. அப்போ எந்த ஒரு பத்துவாவுக்கும் வந்து அதுக்கு நீதி உண்டு. அது உலகத்திலையும் இருக்கலாம் ஆகிறத்துலையும் இருக்கலாம். உலகத்தில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒருத்தர் நடந்து விட்டது என்று சொன்னால் அவன் நிஜமாக அநியாயம் செஞ்சான் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னால் ஒருவேளை அல்ல அதுக்காக செய்கிறான் போல இருக்கு இருக்கலாம், அல்ல வேறு இதோட பெருசாக கொடுப்பானோ தெரியலை என்று நான் நினைத்துக்க தப்பான தப்பு கிடையாது. இதனால தான் என்று சொன்னால் தப்பு என்று அதையும் நான் சொல்லித்தான் இருக்கிறேன். இதனால தான் வந்துச்சு அதனால தான் வந்துச்சுன்னு அடித்து சொல்லக்கூடாது. இதை விளங்காமல் நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டு ஆய்வுங்கிற பேரில் நிறைய பொய்களை வந்து அவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. சம்மந்தம் இல்லாத விஷயங்களையெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதை வந்து சேர்த்து விட்டு இதெல்லாம் இதனால் ஏற்பட்டது, எத்தனையோ நல்லடியார்கள் அடிபட்டாங்க, நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், அதெல்லாம் எதற்கு நபிமார்கள் யாருக்கு அநியாயம் பண்ணி கொல்லப்பட்டாங்க, நபிமார்கள் கொல்லப்பட்டாங்கன்னா யாருக்கு அநியாயம் பண்ணி கொல்லப்பட்டாங்களா, ஆயிஷா நபி தௌதூர் சொன்னார்கள் அவர்கள்லாம் என்ன செஞ்சால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படி பார்க்கணும். அதனால் அந்த முபாலாவுக்கும் அர்த்தத்தை விளைவிக்கிறேன்னு, பத்வாவுக்கும் விளைவிக்கிறேன்னு, அதுக்கடுத்து இந்த லக்னத்து செய்கிறதுக்கு விளைவிக்கிறேன்னு.